லூர்த் தொலைக்காட்சியில் வழியாக இந்த புத்தாண்டிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்தையும் இறை ஆசிரையும் பகிர்ந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2020 ஆண்டு ஒரு சவால் நிறைந்த ஆண்டாக இருந்து நம்மை இறைவன் புதிய ஆண்டிற்கு இன்று அழைத்திருக்கின்றார். 2021 நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏங்கி தவிக்கும் அனைத்து விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நாம் போட்டிருக்கின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றி இறை அருளை தருகின்ற ஆண்டாக கட்டாய அமையும் என்ப எண்ணத்தில் நம்பிக்கையின் மக்களாக நாம் இன்றைய தினத்தை ஆரம்பிப்போம். திரு அவையானது இன்று கன்னிமரியால் இறைவனின் தாய் என்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றது. கன்னிமரியால் நம்பிக்கையின் ஊற்று, கன்னிமரியால் எளியவர்களின் நண்பர், கன்னிமரியால் இரக்கத்தின் அன்னை, எல்லாவற்றிற்கும் மேலாக கன்னிமரியால் சிறந்த ஆலோசகர். லூர்து கவியிலே அன்னை மரியால் கொடுத்த அனைத்து வாக்குகளும் இதைதான். கிறிஸ்துவின் மக்களாக தேர்ந்து கொட்டப்பட்ட நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் அழைப்பிற்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டுமென்றால் அன்னையின் அரவணைப்பில், அன்னை காட்டுகின்ற வழியில் நீங்களும் நடந்தால் இந்த புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் அமைதியையும், நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பினையும் கொடுத்து குடும்பத்திலே சமாதானமும் ஒற்றுமையும் இருக்கும் ஆண்டாக கட்டாயமாக அமையும். அதற்காக ஆயர் என்ற முறையிலே உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து என்னுடைய ஆசிரை அன்புடன் தருகின்றேன். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகுகிறேன்.